186வது ஸ்லோகம். ஆத்மதத்துவம் ந ஜானாதி சுப்தோ யதி ததாத்வயா ஆத்மதிரேவ வித்யேதி. வாச்யம் ந த்வைத விஸ்மிருதிஹி. ஆத்மானம் சேத் விஜானியாத் என்ற பிருகதாரண்யக மந்திரத்திற்கான விளக்கத்தை இந்த 7வது அத்தியாயத்தில் பார்த்து வருகின்றோம். முதல் வரியை பார்த்து முடித்து மந்திரத்தினுடைய 2வது வரியில் கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சரே அந்த பகுதியில் கிமிச்சன் என்ற பகுதியை பார்த்து வருகின்றோம். அதனுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். கிமிச்சன் என்றால் எதை விரும்புபவனாக, இப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்தவன் எதை விரும்புபவனாக, யாருக்காக தன்னுடைய உடலை வருத்தி கொள்வான். இந்த 2வது வரி ஞான பலனை பற்றி பேசுகின்ற பகுதி. இதில் கிமிச்சன் என்ற பகுதியில் போக்ய வஸ்து நிஷேதம் செய்யப்பட்டது. எதை விரும்புவனாக என்றால் விரும்புவதற்கு பொருள்கள் ஒன்றும் இல்லை, காரணம் பொருள்கள் அனைத்தும் மித்தியா. இந்த கருத்தை தான் மையமாக வைத்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். நாம் பார்த்து கொண்டு வந்த பகுதியினுடைய இறுதியில் பூர்வபக்ஷி கூறுகின்றான், ஆத்ம ஞானம் என்பது துவைதத்தை மறத்தலும் ஆத்மாவை அறிதலும், இந்த இரண்டையும் சேர்ந்து ஆத்ம ஞானம் என்று கூறுகின்றான். துவைத விஸ்மிருதி பிளஸ் ஆத்ம ஞானம், இந்த இரண்டையும் சேர்ந்துதான் ஆத்ம ஞானமாக எடுத்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை 185வது ஸ்லோகத்தில் அவன் கூறுகின்றான். நிர்விகல்பக சமாதௌது, நிர்விகல்பக சமாதியில் துவைத அதர்ஷன ஹேது தக, அப்பொழுது துவைதத்தை பார்க்காமல் இருப்பதனால் சாயேவ அபரோக்ஷ வித்யா, அதுதான் அபரோக்ஷ ஞானம். இப்போ ஞானம் என்பது ஜாக்ரத அவஸ்தையில் இருந்தாலும் அது பூர்ணமாகாது, காரணம் அதில் நாம் துவைதத்தை பார்ப்பதனால். நிர்விகல்பக சமாதியில் துவைதத்தையும் பார்ப்பதில்லை, ஞானமும் இருக்கின்றது, அதுதான் அபரோக்ஷ வித்யா இதி சேத் என்று நீ கூறினால், அதற்கு வித்யாரண்யர் பதில் கூறுகின்றார், சுஷுப்திகி ததா நகிம், சுஷுப்தியிலும் நாம் துவைதத்தை பார்ப்பதில்லை, ஆழ்ந்த உறக்கத்திலும் துவைத அனுபவம் இல்லை, ஆகவே நீ வந்து ஏன் நிர்விகல்பக சமாதியில் இருக்கிறதத்தான் ஞானம்னு சொல்கின்றாய், சுஷுப்தியில் இருப்பதையும் மோக்ஷம் என்று சொல்லலாமே என்று வித்யாரண்யர் கேட்கின்றார். அதற்கு 186வது ஸ்லோகத்தில் பதில், நிர்விகல்பக சமாதியில் ஆத்ம ஞானம் உண்டு, சுஷுப்தியில் ஞானம் இல்லை, துவைத விஸ்மரணம் மட்டும் தான் இருக்கின்றது, ஆகவே ஆத்ம வித்யாவைத்தான் அபரோக்ஷ ஞானம் என்று சொல்ல வேண்டும் என்று கூறுகின்றான். ஆத்ம தத்துவம் ந ஜானாதி சுப்தக. இப்ப வித்யாரண்யர் வந்து இந்த வார்த்தையை பூர்வபக்ஷியிடமிருந்து வாங்குகின்றார். ஏன் சுஷுப்தியில மோக்ஷம்னு எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு வித்யாரண்யர் சொல்வதிலிருந்து பூர்வ பக்ஷியினுடைய முகத்திலிருந்து வாயிலிருந்து என்ன சொல்லை வாங்க விரும்புகின்றார்னா, சுஷுப்தியில தான் ஞானம் இல்லையே அந்த சொல்லை வாங்க விரும்புகின்றார். அதுதான் இங்கு வருகின்றது. ஆத்ம தத்துவம் சுப்தக ந ஜானாதி, அதாவது ஆழ்ந்து உறங்குபவன் ஆத்ம தத்துவத்தை அறிவதில்லை. எதி
அப்படி நீ கூறினால், உடனே வித்யாரண்யர் பதில் சொல்றார், ததா துவயா, அப்பொழுது நீ ஆத்மதீகி ஏவ வித்யா இதி வாச்சியம். அப்ப நம்முடைய சித்தாந்தத்தை வித்யாரண்யர் கூறுகின்றார். அப்படி என்றால் ஆத்ம ஞானத்தை தான் அபரோக்ஷ ஞானம் என்று சொல்ல வேண்டும். ந துவைத விஸ்மிருதிகி, துவைதத்தை இருமையை மறத்தலை நீ ஞானமாக சொல்லக்கூடாது. இப்போ பூர்வபக்ஷி எந்த நிலைக்கு வந்தான், நிர்விகல்பக சமாதியில தான் நம்ம வந்து ஆத்ம ஞானத்துடன் இருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும். காரணம் அங்கு இரண்டு நிபந்தனை பூர்த்தி ஆகிறது, ஆத்ம வித்யாவும் இருக்கு, துவைதத்தை மறத்தலும் இருக்கின்ற. உடனே வித்யாரண்யர் கேட்டார், சுஷுப்தியிலையும் துவைதத்தை மறக்கின்றோமேனா? இல்லை, அங்கு ஆத்ம ஞானம் இல்லை. ஆனால் இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்லிவிட்டார், துவைதத்தை மறத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆத்ம ஞானத்தை தான் வித்யான்னு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உடனே பூர்வபக்ஷி அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு கருத்தை கூற வித்யாரண்யர் அதற்கு பதில் சொல்ல வருகின்றார். இப்போ இந்த விசாரத்தில் ஆத்ம ஞானம் துவைதத்தை மறத்தல் இந்த இரண்டையும் சேர்த்து பூர்வபக்ஷி கூறுகின்றான். நாம் என்ன சொல்கின்றோம், ஆத்ம ஞானமே போதும், துவைதத்தை மறக்க வேண்டிய அவசியமில்லை, துவைதத்தை மித்யா என்று புரிந்து கொண்டால் போதும். அதுதான் நம்முடைய கருத்து. இப்பொழுது பூர்வபக்ஷி வருகின்றான், எந்த சூழ்நிலையில் வித்யாரண்யர் ஆத்ம ஞானமே போதும், துவைதத்தை மறக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னவுடன் அடுத்த ஸ்லோகத்தில் பூர்வபக்ஷி வருகின்றான். 187வது ஸ்லோகம். உபயம் மிலிதம் வித்யா யதி தர்கி கடாதயஹ அர்த்த வித்யா பாஜினஸ்யுஹ சகல த்வைத விஸ்மிருதேஹே. இப்பொழுது பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான், வித்யா அல்லது அபரோக்ஷ ஞானம் என்றால் இந்த இரண்டும் சேர்ந்தது என்று சொல்கின்றான். உபயம் மிலிதம் வித்யா, வித்யாவுக்கு அவன் கொடுக்கிற லட்சணம். இங்கே வித்யான்னா மோக்ஷத்தை கொடுக்கின்ற ஞானத்திற்கு பூர்வபக்ஷி கொடுக்கிற லட்சணம். உபயம் மிலிதம், மிலிதம்னா சேர்ந்தது, உபயம்னா இரண்டும். இங்கே இரண்டு என்பது ஆத்ம ஞானம் துவைத விஸ்மரணம். ஆத்ம ஞானத்தையும் அடைஞ்சிருக்கணும், அதே சமயத்தில் துவைதத்தையும் மறந்திருக்கணும், துவைத அனுபவம் இருக்கக்கூடாது. உபயம் மிலிதம் வித்யா, நமக்கு துவைதமே தெரியக்கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது, எந்த ஒரு அனுபவமும் இருக்கக்கூடாது, எதையும் நம்ம விசேஷமாக அனுபவிக்க கூடாது. அதுவும் அதே சமயத்தில் நான் பூர்ணமானவன்கிற ஆத்ம ஞானம் மிலிதம்னு இந்த இரண்டும் சேர்ந்தாதான் அபரோக்ஷ ஞானம், அதுதான் மோக்ஷத்தை கொடுக்கும் என்று வைத்து கொள்ளலாம் அல்லவா. வித்யாரண்யர் என்ன சொல்றார், ஆத்ம ஞானத்தை தான் மோக்ஷ சாதனமாக எடுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஆத்ம ஞானத்திலேயே துவைதமானது மித்யாவாக்கப்படும், பொய்யானதை பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, இது பொய்னு தெரிஞ்சதற்கு பிறகு அதனுடைய இருப்போ இல்லாமையோ ஒன்றும் செய்யாது. ஆனால் பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான், துவைதத்தை நம்ம மறக்கணும், துவைத அனுபவமே இருக்கக்கூடாது. நம்ம இப்போ பூர்வபக்ஷின்னு சொல்கிறோம், பல சமயம் இந்த கட்சியில் நம்ம அறியாமல் சேர்ந்துருவோம். நம்ம வந்து எப்பொழுதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுது, விவகாரம் வந்தால் சரியில்லைன்னு சொல்கிறோமோ, இப்போ நம்ம அறியாமல் இந்த கட்சிக்கு போயிட்டோம்னு அர்த்தம். காரணம் என்ன, துவைதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு மோட்சம் இல்லைன்னா நம்ம மித்தியாங்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. புரிஞ்சிருக்கோம், மித்தியான்னு புரிஞ்சுக்கல, வேற ஏதோ புரிஞ்சிருக்கோம்னு அர்த்தம். ஆகவே இங்கே பூர்வபக்ஷி சொல்கிறான், இந்த பூர்வபக்ஷி வந்து நமக்குள்ளேயே அடிக்கடி வர்றது தான், உபயம் மிலிதம் வித்யா ஏதி. இனி இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் வித்யாரண்யர்
ஒரு பரிகாசத்துடன் பதில் சொல்கிறார். அதாவது வந்து சில சமயங்களில் வந்து பரிகாசப்படுத்தி இந்த கேலி கிண்டல்னு சொல்லுவோமே அதன் அடிப்படையில் இப்போ பதில் சொல்கிறார் வித்யாரண்யருடைய பதில். தர்ஹி எதி நீ அவ்விதம் கூறினால் தர்ஹி என்னுடைய பதில் கடாதயக பானை முதலியவைகள் பானை முதலிய ஜட பொருள்கள் அர்த்த வித்யா பாஜினக சுகு அவங்கெல்லாம் பாதி ஞானிகள் ஆகிவிட்டார்கள். அர்த்த வித்யான்னா பாதி ஞானம், ஏன்னா நீ ரெண்டு சேர்ந்தா முழு ஞானம்னு சொல்றேன். துவைதத்தையெல்லாம் அனுபவிக்காமல் இருத்தலும் தன்னை ஆத்மா என்று அறிந்து கொள்வதும் சேர்ந்து நீ ஞானம் என்று சொன்னால் பானை முதலியவைகள் அர்த்த வித்யா பாதி ஞானத்தை பாஜினகனா உடையவைகளாக சுகு ஆகி விடுகின்றன. காரணம் அதை சொல்றார் சகல துவைத விஸ்மிருதேகே பானை வந்து எந்த விதமான துவைதத்தையும் பார்ப்பதில்லை. பானை டேபிள் சேரு கல் மண் இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் பாதி ஞானிகள். சகலம்னா அனைத்து துவைதம் இருமைகள் விஸ்மிருதேகே இங்கே விஸ்மிருதேகன்னா அதையெல்லாம் அது பார்க்கறதே இல்லை. இப்போ பானை வந்து பாதி ஞானி. உன்னுடைய தத்துவப்படி நீ வந்து துவைதத்தை அனுபவிக்காததும் ஆத்மா நான்கிற அறிவும் சேர்ந்தாதான் மோட்சத்தை கொடுக்கிற ஞானம்னு சொன்னீங்கன்னா அதுதான் வித்யா என்றால் பானைகளெல்லாம் பாதி வித்யா அவை உடையவர்கள் பாதி ஞானிகள். இதோட நிற்காம அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் பரிகாசம் செய்கிறார். அந்த பானை நம்மைய விட பெட்டர்னு சொல்கிறார். நம்மைய காட்டிலும் அப்படி பாதி ஞானத்தை உடைய பானைகள் வந்து நம்மைய விட பெட்டர் நிலையில் இருக்குது நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் பரிகாசமாகவே பதில் சொல்கின்றார். பிறகு நம்மை பூர்வபக்ஷி அவனை அறியாமல் அவனுடைய தவறான கருத்தை மாற்றிக்கொள்ளும் விதத்தில் அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்ல போகின்றார். இனி அடுத்த ஸ்லோகம் மசகத்வனி முக்யானாம் விக்ஷேபானாம் பகுத்வதக தவ வித்யா ததா ந ஸ்யாத் கடாதீனாம் யதா த்ருடாம். இங்கு என்ன சொல்கின்றார் துவைதத்தை முழுமையா மறப்பதுதான் வித்யான்னு சொன்னா பானையிடம் இருக்கிற ஒரு உறுதியான ஞானம் இருக்கே அந்த ஞானம் கூட உனக்கு இல்லைன்னு சொல்கிறார். பானையிடம் என்ன ஒரு உறுதி இருக்கோ அந்த உறுதியும் கூட உனக்கு கிடையாது. நம்மை காட்டிலும் பானை முதலியவைகளெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பரிகாசம் செய்கின்றார். எப்படி என்றால் இப்போ பூர்வபக்ஷியினுடைய கருத்தை பார்த்தோம்னா அவன் என்ன சொல்கிறான் ஆத்ம ஞானம் ஞானத்தினுடைய ஒரு போர்ஷன் ஒரு பகுதி. இந்த ஆத்ம ஞானத்துடன் துவைதத்தை முழுமையாக மறக்கணும். அப்படி மறக்கவில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஞானம் பூர்த்தி ஆகாதுன்னு சொல்கிறான். இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் துவைதம் முழுமையாக மறக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? வெறும் ஆத்ம ஞானம் மட்டும் இருந்தால் துவைதத்தை மறக்க முடியவில்லை என்றால் ஒரு சிறிய தடைகள் ஒரு சிறிய வெளியில் இருக்கிற சங்கடமெல்லாம் இவனுக்கு வந்து இந்த ஞானத்தை பாதித்து இவனுடைய நிலை ரொம்ப கீழ் நிலையில் இருக்கும். ஆனால் இந்த பானை இருக்கே அது துவைதத்தையே பார்க்காததுனால அதற்கு எந்த விதமான விக்ஷேபமும் இல்லாமல் அது வந்து உன்னுடைய வித்யாவை விட உன்னுடைய உன்னை காட்டிலும் அது உயர்ந்த நிலையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு இவர் கொடுக்கிற உதாரணம் மசகத்வனி முக்கியானாம். மசகன மஸ்கிட்டோ கொசு, துவனினா சவுண்டு. மசகத்வனி அப்படின்னா கொசுவினுடைய சப்தம்.
இவர் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு நிர்விகல்பக சமாதியில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவர் காது கிட்ட ஒரு கொசு வந்து லேண்ட் ஆகுது. உடனே என்ன ஆகுதுன்னா, இவர் மைண்டு தானே ரொம்ப அமைதியாக இருக்கு, அந்த கொசுனுடைய சவுண்டு வெளியே இருக்கிற ஏரோப்ளைனை விட பெருசாக இருக்கும். காரணம் என்ன, இவர் தான் மனதை ரொம்ப அமைதிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப அமைதிப்படுத்தினா நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அனுபவம் என்ன தெரியுமோ, சின்னதெல்லாம் பெருசாகிடும். சின்ன சப்தமெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். அது ஒரு வர்ணிச்சுட்டே போவார்கள். ஒரு யோகி வந்து மலர் விரிவதனுடைய சப்தத்தை கேட்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனது அமைதியாக ஆக சின்னதெல்லாம் பெருசாகும். ஒரு கால் விக்ஷேபத்தோடு இருந்துட்டு இருந்தா பெருசெல்லாம் சின்னதாக இருக்கும். ஒரு அன்பர் வந்து அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். ஃப்ளையிங் அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுக்கு மேலே அவருடைய வீடு. அந்த லாரி சப்தம் கேட்டால் தான் தூக்கம் வருமா, அப்படி இல்லைன்னா தூக்கம் வராது. அப்படி பழகிட்டாராம். ஏன்னா அந்த ஃப்ளைஓவரில் கரெக்டாக அவருடைய வீடு அமைஞ்சிருக்கு. அவர் வீடு கட்டினதுக்கப்புறம் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அதனால் வந்து அந்த சப்தத்தை கேட்டுட்டு இருந்தா தான் தூக்கம் வருங்கிற அளவு பழகிடுதுன்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நமக்கு அந்த சப்தத்தை கேட்டு அதனால் பாதிக்கப்படலைன்னா பரவாயில்ல. பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், துவைதம் இருக்கிற வரைக்கும் ஞானம் கிடையாதுன்னு சொன்னால் ஒரு சிறிய சப்தமே உனக்கு பெரிய விக்ஷேபத்தை கொடுத்துரும். முக்கியானாம்னா இங்கே முக்கியம்னா எக்ஸட்ரான்னு அர்த்தம். மசகத்வனி முக்கியானாம் என்றால் கொசுவினுடைய சப்தம் போன்றவைகளினால் விக்ஷேபானாம் பகுத்வதக. நீ சமாதியில் இருந்து துவைதத்தை மறக்கும் பொழுது பகுத்வதகன விதவிதமான விக்ஷேபங்கள் உனக்கு இருப்பதனால். ஏன்னா நீ வித்யானா என்னங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துட்ட, ஞானம் இருக்கிறதோட மட்டுமல்ல துவைதத்தை மறக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் துவைதத்தை மறக்காமல் இருப்பதற்கு விக்ஷேபங்கள் உனக்கு பல இருக்கின்றது. ஆத்ம ஞானத்துடன் கொசுவினுடைய சப்தம் ஆரம்பித்து பல விதத்தில் உனக்கு விக்ஷேபம் இருப்பதனால் தவ வித்யா உன்னிடத்தில் இருக்கிற வித்யா ததான சியாத் அந்த மாதிரி இல்லை. எந்த மாதிரினா கடாதீனாம் யதா திருடா, பானை முதலியவைகள் வந்து துவைதத்தை எவ்வளவு திருடமாக மறந்திருக்கோ அந்தளவுக்கு உனக்கு ஞானம் இல்லை. பானை மீது கடாதீனம்னா பானைகளுக்கு யதா திருடா, பானைக்கு கிடைச்ச அந்த பாதி வித்யா இருக்கே, அதாவது துவைதத்தை மறக்கிறதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கு. உனக்கோ துவைதத்தையும் மறக்க முடியல, ஆத்ம ஞானத்துக்கும் அந்த துவைதம் இடையூறாக இருக்கு. நீ அடைஞ்ச ஆத்ம ஞானத்துக்கும் துவைதம் இடையூறாக இருக்கு, பிறகு துவைதத்தையும் உன்னால் மறக்க முடியல. ஆனால் பானை இருக்கே, அது ஒரு நாளில் 24 மணி நேரமும் துவைதத்தை மறந்து ரொம்ப திருடமாக உறுதியாக இருக்கு. இப்போ பானை அடைந்த பாதி ஞானம் எவ்வளவு திருடமாக இருக்கோ அந்த அளவுக்கும் கூட நீ அடைஞ்ச பாதி ஞானம் திருடமாக இல்லை. ஏன்னா நீ ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருந்தாலும் துவைதத்தை மறக்க முடியாது, அதற்கு விக்ஷேபங்கள் பல இருக்கின்றது. வித்யாரண்யர் கொசுவை செலக்ட் பண்ணியிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, தியானத்தில் வர்ற ஒரு பெரிய இடையூறு அதுதான். அந்த கொசுவை ஓட்டுறதுலேயே தியானம் போயிடும். காரணம் என்ன, அதுவே நமக்கு பெரிய ஒரு இடையூறாக இருக்கும். இப்போ மசகத்வனி முக்கியானாம், கொசுவினுடைய சப்தம் முதலியவைகளினால் பகுத்வதக விக்ஷேபானாம், பல விதத்தில் விக்ஷேபம் வருவதனால் தவ வித்யா நீ சொல்றபடி உன்னுடைய ஞானம் ததா நஸ்யாத் அந்த மாதிரி இல்லை. எது போல, யதா கடாதீனாம் பானை முதலியவைகளுக்கு எவ்வளவு உறுதியாக ஞானம் இருக்கோ அதுபோல உனக்கு ஞானத்தில் உறுதி இல்லை. இவ்விதம் பரிகாசம் செய்தவுடன் பூர்வபக்ஷி தன்னை அறியாமல் இறங்கி தன்னை அறியாமல் ஒரு சரியான பதிலை சொல்கின்றான். அப்படி சொல்லும் பொழுது வித்யாரண்யர் அவனை வாழ்த்துகின்றார், நீ சரியாக கூறினாய், இவ்விதம் நீ கூறினால் நாங்கள் அதை அப்ஜெக்ஷன், நாங்கள் அதை வந்து தடை சொல்வதில்லை என்று. இனி பூர்வபக்ஷியினுடைய வாயிலிருந்தே சரியான பதிலை இப்பொழுது வித்யாரண்யர் வரவைக்கின்றார். அடுத்து 189வது ஸ்லோகம்.
ஆத்மதீரேவ வித்யேதி. யதி தர்ஹி சுகி பவ துஷ்ட சித்தம் நிருந்த்யாத் சேத் நிருந்தித்வம் யதா சுகம். பூர்வபக்ஷி இப்பொழுது என்ன சொல்கின்றான், ஆத்மதீஹி ஏவ வித்யா. சரி, நான் ஏற்றுக்கொள்கின்றேன், ஆத்ம ஞானத்தை தான் வித்யான்னு சொல்ல வேண்டும். இப்போ எது அபரோக்ஷ ஞானம், எது மோக்ஷத்தை கொடுக்கும் என்றால் ஆத்ம தீஹி. தீஹினா ஞானம், ஆத்மான தன்னை பற்றிய ஞானம்தான் வித்யா. ஏதி அப்படி நீ கூறினால், பிறகு இனி ஒரு கண்டிஷனை அவன் சொல்ல போறான். துவைத விஸ்மிருதிக்கு அவன் ஒரு நிபந்தனை சொல்கின்றான், அதை வித்யாரண்யர் ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் எது ஞானம் என்றால் ஆத்ம ஞானம்தான் வித்யா, மோக்ஷத்தை கொடுப்பது என்று கூறினால், தர்ஹி அப்படி என்றால் சுகி பவ, துவம் சுகி பவ அப்படின்னு வாழ்த்துகின்றார். ஓகே, நீ நல்லாரு அப்படின்னு சொல்றார். காரணம் என்ன, கடைசியில் உண்மையை புரிஞ்சு கொண்டாயே, அதனால நீ நல்லாரு, சுகி பவன்னா சந்தோஷமாக இரு அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சொன்னது சரிதான். இப்போ சுகி பவ அப்படின்னா ஓகே, நீ சந்தோஷமா இரு, நீ சொல்வது சரிதான். பிறகு வந்து இவனால் அந்த சமாதியை விட முடியல. இந்த சமாதிங்கிற கருத்து, துவைதத்தை என்ன செய்வதுங்கிற இடத்துல இவன் வந்து ஒரு கருத்தை கூறுகின்றான். இரண்டாவது வரியில், துஷ்ட சித்தம் நிருந்தியா சேத், ஞானத்தை அடைஞ்சாலும் நம்முடைய சித்தத்தில் இருக்கிற வாசனைகள் எல்லாம் நமக்கு வந்து ஞானத்தினுடைய பலனை கொடுக்காமல் தடை செய்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்றான். துஷ்ட சித்தம் அப்படின்னு சொன்னா மனதில் இருக்கின்ற துவைத வாசனைகள், அதுதான் இங்கு துஷ்ட சித்தம். துஷ்ட சித்தம்னா ஆத்ம ஞானம் என்ன சொல்லுது, சர்வாத்ம பாவம், எல்லாமே நான் தான் சொல்லுது. பிறகு பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் சத்தியம் அல்ல, அதெல்லாம் மித்தியான்னு சொல்லுது. ஆனால் இதற்கு முன்னாடி நம்ம வந்து இந்த உலகத்திற்கு சத்தியத்துவத்தை கொடுத்து வச்சிருந்தோம், அந்த வாசனைகள் எல்லாம் உள்ளே இருக்கு. அந்த வாசனைகள் வந்து ஞானத்திற்கு பலனை கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்றது. அப்பொழுது இவன் என்ன சொல்கிறான், துஷ்ட சித்தம் நிருந்தியாத், இந்த துஷ்டமான சித்தத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். நிருந்தியாத் என்றால் அமைதிப்படுத்த வேண்டும், நீக்க வேண்டும், இந்த வாசனைகளை எல்லாம் பாதை செய்ய வேண்டும். பாதை செய்ய வேண்டும்னா அதற்கு பலஹீனத்தை கொடுக்க வேண்டும், அதனுடைய பலத்தை நம்ம குறைக்க வேண்டும். நிதித்தியாசனம்ங்கிற சாதனையில், இந்த நிதித்தியாசனம்ங்கிற சாதனையில் இந்த ஞானத்திற்கு பலத்தை கொடுக்க வேண்டும். முண்டகோபநிஷத்தில் நாயமாத்மா பலஹீனேன லப்யகங்கிற இடத்துல பலகீனனால் இந்த ஆத்மா அடையப்படாதுனா, அங்கு என்ன பலகீனம் பேசப்படுகிறதுனா மனதினுடைய பலகீனம் பேசப்படுகிறது. சரீர பலம் பலகீனம் அது ஒரு பக்கம், இங்க வந்து மனதில் சமதமாதிகளெல்லாம் இல்லைன்னா மனதிற்கு ஒரு பலகீனம் இருக்கே, அந்த பலகீனம் பேசப்படுகிறது. அதனால தான் சில சமயங்களில் நமக்கு தெளிவாக தெரியும், ஒருவர் ஒரு வார்த்தையை கூறினால் இந்த வார்த்தையினால நான் என்னை துயரப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, திருப்பி நான் வந்து அதே வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு மிக தெளிவாக தெரிந்தும் நாம் ஏன் நம் துயரப்படுகிறோம், அதுதான் துஷ்ட சித்தம். அறிவு இருந்தும் பலம் இல்லை, ஆகவே என்ன செய்ய வேண்டும், அந்த சித்தத்தை பலப்படுத்த வேண்டும், விக்ஷேபத்தை நீக்க வேண்டும் என்றால், பிறகு மீண்டும் வித்யாரண்யர் அனுமதி கொடுக்கின்றார், நிருந்தித்வம் யதா சுகம். யதா சுகம்னா உன்னால முடிந்த அளவு, யதா சுகம்னா உனக்கு இயன்ற அளவுன்னு அர்த்தம், இயன்ற அளவு துவம் நிருந்தி, நீ அந்த காரியத்தில் ஈடுபடு.
இவன் கடைசியா பூர்வபக்ஷி என்ன சொல்றான், நான் நிதித்தியாசனம் பண்ண வேண்டுமேன்னா உன்னை யாரு பண்ண வேண்டான்னு சொன்னா சந்தோஷமா செய்ய அப்படின்னு சொல்ற. அதாவது குரு என்ன சொல்லிட்டார், ஞானத்திலேயே மோட்சம்னு சொன்ன உடனே சிஷ்யனுக்கு கோபம் வந்துடுது. அது எப்படி மோட்சம் சொல்கிறீர்கள், எனக்கு ஞானம் இருக்கே மோட்ச தடையிலேயே, மனதில் இனியும் எனக்கு துஷ்ட சித்தம் இருக்கேன்னா. பிறகு குரு அனுமதி கொடுக்கின்றார், யதா சுகம் அப்படின்னா உன்னால் இயன்ற அளவு, துவம் நிருந்தி நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய சித்தத்தை ஒடுக்கலாம். யோகக சித்த விருத்தி நிரோதகன்னு சொல்ற அந்த யோக சாஸ்திரத்தை நீ அபியாசம் செய்யலாம். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், செய்யலாம் அல்ல செய்ய வேண்டும், அப்படி செஞ்சாதான் இந்த ஞானம் நிலை பெறும். ஆகவே அது வந்து பூர்வபக்ஷம் அல்ல, அது சித்தாந்தம்னு சொல்லி வித்யாரண்யர் சொல்றார். கண்டிப்பாக ஞானம் அடைஞ்சதற்கு பிறகு அந்த ஞானத்தில் நிலை பெறுவதற்கான தியானம்ங்கிற சாதனையில் ஈடுபட வேண்டும். அது அஸ்மாகம் இஷ்டம், அது எங்களால் வரவேற்கத்தக்கதுதான் என்று சொல்லி இந்த பெரிய விசாரத்தை முடிவுரை செய்ய போகின்றார். 190வது ஸ்லோகம். மயத்வஸ்ய சமீக்ஷணாத் இச்சன்னப்யஜ்ஞவன்னே சேத் கிமிச்சன்னிதிஹி ஸ்ருதம். இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் 190, 191 ஸ்லோகத்தில் உபசம்ஹாரம் முடிவுரை. எதற்கு முடிவுரை? 137வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 191வது ஸ்லோகம் வரை கிமிச்சன் என்ற பகுதிக்கான விளக்கத்திற்கு முடிவுரை. உபனிஷத் மந்திரத்தில் இரண்டாவது வரியை மூன்றா பிரிச்சார், கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுசஞ்சரே. அதில் கிமிச்சன்கிற விளக்கம் 137 ஆரம்பித்து அடுத்து 191வது ஸ்லோகத்தில் முடிவடைகிறது. அந்த முடிவுரை தான் இந்த இரண்டு ஸ்லோகங்கள். இதில் முதல் வரியில் பூர்வபக்ஷி கூறிய கருத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அவசியம் என்றும் கூறுகின்றார். அதாவது ஆத்ம ஞானத்துடன் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்து செல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஞானம் இல்லாமல் துயரப்படுறோமோ அப்போ ஞானத்திற்கு முயற்சி பண்ணணும். ஞானம் இருந்தும் துயரம் வந்தால் அங்கு நம்ம ஞானத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதில் உறுதியாகும் ஞானத்திற்கு பிறகு தியானம் செய்தால் அந்த தியானம் ஞானத்தை உறுதிப்படுத்தும். ஞானத்திற்கு முன்னாடி தியானம் செய்தால் மனதை மட்டும் உறுதிப்படுத்தும். ஏன்னா அங்கே தியானத்துக்கு விஷயம் ஏதாவது ஒரு சகுண பிரம்ம நாமமாக இருக்கும். ஞானம் அடைஞ்சதற்கு பிறகு நம்மை அறியாமல் தியானம் செய்தால் அது ஞானத்தை தான் உறுதிப்படுத்தும். ஆகவே எங்களுக்கு மிக மிக இஷ்டம்னு சொல்கிறார். முதல் பகுதி தது இஷ்டம், அதோட ஃபுல் ஸ்டாப். தது இஷ்டம், தது அஸ்மாகமபி தது இஷ்டம், அதாவது சித்தாந்திகள் ஆன நமக்கும் அது இஷ்டம். ததுன்னு சொன்னால் அது அது இஷ்டம், இஷ்டம்னா வரவேற்கத்தக்கது. இனி அதுனா என்ன? துஷ்ட சித்தத்தை நீக்குவதற்கான சாதனை இஷ்டம். துஷ்ட சித்தத்தை நீக்கிறதுக்கு நான் தியானம் பண்ணணுமே அமைதிப்படுத்தணுமே என்றால் அது எங்களுக்கும் இஷ்டம். இனி அடுத்த பகுதியில் இந்த தியானம் எப்படி நமக்கு பலனை கொடுக்கின்றதுன்னு மிக அழகாக கூறுகின்றார். ஞானம் வந்ததற்கு பிறகு நாம் தியானித்தால் சிந்தித்தால் நிதித்தியாசனம் செய்தால் எந்த விதத்தில் அந்த தியானம் நமக்கு பலனை கொடுக்கும் அதை கூறுகின்றார். ஏஷ்டவ்ய மாயா, ஏஷ்டவ்யம் என்றால் நம்மை அறியாமல் இச்சை ஏற்படும். நம்ம விரும்பாமலேயே இச்சை வரக்கூடிய, இச்சை இச்சிக்கத்தக்க ஆசைப்படத்தக்க
நம்மை அறியாமலே ஆசை வரும். எங்க அப்படின்னா இந்த உலகம். ஏஷ்டவ்யம்ங்கிறது இந்த இடத்துல இறுதியில் ஜெகத்தை குறிக்கின்றது. ஏஷ்டவ்யம் என்றால் ஜெகத். இந்த ஜெகத்துக்கு லட்சணம் வந்து ஏஷ்டவ்யம்னா நம்மை அறியாமல் நாடத்தக்கதாக இருக்கின்றது. அது விசாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மை அறியாமல் அதை நம்மை ஈர்த்து கொண்டு இருக்கின்றது. ஏஷ்டவ்யம் என்றால் இச்சிக்கத்தக்க. இங்கே ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும், ஜெகதக, ஜெகத்தினுடைய. ஏஷ்டவ்யம்னு சொன்னாவே ஜெகத்தின் அர்த்தம், அதாவது நம்மை ஈர்க்கக்கூடிய ஜெகத்தினுடைய மாயாமயத்துவசிய, அதனுடைய மாயா என்ற தன்மையானது. இங்கே மாயாங்கிற சொல்லுக்கு மித்தியா என்று பொருள். மாயாமயம்னா மித்தியா, மித்தியாமயம், மித்யா சொரூபம். ஏஷ்டவ்ய மாயானா நம்மை ஈர்க்கின்ற இந்த உலகத்தினுடைய மாயா என்ற தன்மையானது சமீக்ஷணாத், தியானத்தில் நன்கு அறியப்படுகின்றது. சமீக்ஷணாத் அப்படின்னா நன்கு அறியப்படுவதனால், தெளிவாக்கப்படுவதனால். உண்மையிலேயே நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை எடுத்துட்டோம்னா ஆத்மா சத்தியம் பிரம்ம சத்தியம்ங்கிறதுக்கு அவசியமே கிடையாது. அதை போய் நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன, அதில் நமக்கு விபரீத பாவனையே இல்லை. எப்போவாவது நாஸ்திகனாக இருந்திருந்தால் பிரம்மத்தை அசத்துன்னு சொல்லியிருப்போம். அது எப்போவோ நம்ம ஆஸ்திகனாக மாறி பிரம்ம இருக்குங்கிறதுல நமக்கு சந்தேகமே இல்லை. பிறகு எதில் சந்தேகம்னா உலகம் இல்லைங்கிறதுல தான் சந்தேகம். இந்த இல்லைங்கிற உலகத்தை தான் இருக்கு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் 90% நிதித்தியாசன காலம் வந்து ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்தை பார்க்கறது தான். ஏதோ கொஞ்சம் ஆத்மா சத்தியம் அப்படின்னு நினைக்கலாமே தவிர, அதனால தான் இங்கே என்ன சொல்கிறார், இந்த சித்த நிரோதம் வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னா இந்த இச்சிக்கத்தக்க உலகத்தினுடைய மித்தியாத்துவம் தெளிவாகி கொண்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு விவகாரமும் பொய்யாகி வரும். நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்மைய பாதிக்காமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த நிதித்தியாசனம் எப்படி செய்ய வேண்டும்னா எந்தெந்த விவகாரம் நம்மை பாதிக்கின்றது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் பாதிப்பு இருக்கும். சிலருக்கு வந்து அவமானத்தில் இருக்கலாம், சிலருக்கு பொருள் இருக்கலாம், சிலருக்கு பதவியில் இருக்கலாம், சிலருக்கு உறவு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நமக்கு பாதிப்பு கொடுக்கும். நாம் வந்து நிதித்தியாசனத்தில் என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையில் மனம் அதிகமாக பாதிக்கின்றது, யார் நிமித்தமாக, எது நிமித்தமாக நான் பாதிக்கப்படுகிறேன், அந்த நிமித்தத்தை முதல்ல முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். நிறுத்தி பிறகு இந்த தியானம் செய்யும் பொழுது அதனால் நான் பாதிக்கப்படுபவன் அல்ல. அதற்கு தான் ஒரு மந்திரம் இருக்கு, நாகம் கஷ்டித்து நமே கஷ்டன, நான் யாரையும் சார்ந்தவன் அல்ல, நானும் யாரையும் சார்ந்தவன் அல்ல, யாரும் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, நான் யாரையும் சார்ந்தவன் அல்ல. இந்த அசங்கத்துவத்தை கொண்டு வரணும். நான் வந்து யாரோடும் சம்பந்தப்பட்டவன் அல்ல, யாரும் எனக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அதனோட அர்த்தம் என்ன, என்னையும் யாரும் கண்ட்ரோல் பண்ணல, நானும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணலன்னு அர்த்தம். எல்லா சங்கடமும் அதுதானே, ஒன்றா நம்ம யாரையாவது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம் அது அடங்காது, இல்லை யாராவது நம்மையே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார்கள் நமக்கு அடங்கிறதுக்கு பிடிக்காது. இந்த ரெண்டு தான் ப்ராப்ளம். இந்த இரண்டையும் எடுத்து நம்ம வந்து தியானம் செய்யும் பொழுது இங்கே என்ன சொல்கிறார், மாயாமயத்துவசிய சமீக்ஷனா. பிறகு அந்த சக்தி, அந்த சூழ்நிலைக்கோ மனிதர்களுக்கோ நம்மை துயரப்படுத்தும் சக்தி இழப்பதை சமீக்ஷனால், நன்கு நாம் அனுபவிப்பதனால். இப்படி நம்ம அனுபவிக்கிறதுனால நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நாங்கள் வந்து நிதித்தியாசனம் தியானங்கிற சாதனையை ஏற்றுக்கொள்கின்றோம். இத்துடன் இந்த பூர்வபக்ஷ விசாரமும் முடிவடைந்தது. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, பிராரப்தம் ஞானத்திற்கு எதிரியா, ஞானம் பிராரப்தத்துக்கு எதிரியா, அல்லது போகமே மித்தியாத்துவத்திற்கு எதிரியா, இப்படி ஒரு விகல்பத்துடன் இந்த விசாரம் ஆரம்பித்தது. பிராரப்தம் ஞானத்திற்கு எதிரி அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்க வேண்டும்னு சொன்னார்,
ஞானம் பிராரப்தத்துக்கு எதிரின்னு சொன்னால் இப்படி இருக்க வேண்டும் நல்லா விகல்பம் பண்ணி, கடைசியில் பூர்வபக்ஷி எப்படி வந்தான், துவைதத்தை மறக்கணும், எதையும் பார்க்கக்கூடாது எதையும் கேட்கக்கூடாது, அத்துடன் ஆத்ம ஞானமும் இருக்கணும், அதுதான் மோட்சம், அதுதான் வித்யான்னு சொன்னான். அதற்கு வித்யாரண்யர் சொன்னார், அப்படி அல்ல, துவைத அனுபவங்கள் இருக்கலாம், ஆத்ம ஞானம்தான் வேணும். உடனே பூர்வபக்ஷி நினைக்கலாம், துவைத அனுபவம் இருந்தால் தான் எனக்கு விக்ஷேபம் வருதே, அந்த விக்ஷேபத்திற்கு நான் வந்து தியானம் செய்ய வேண்டுமேனா, யதா சுகம் நிருந்தி, அதை நீ முடிஞ்ச வரை செய், அது எங்களுக்கு இஷ்டம் என்று சொல்லி முடிவுரை செய்தார். இனி அடுத்த வரியில் இந்த விசாரத்திற்கு முடிவுரை செய்கின்றார். இச்சன் அபி அக்ஞவத் ந இச்சேத் கிமிச்சன் இதிஹி ஸ்ருதி. அதாவது கிமிச்சன்கிற ஸ்ருதியினுடைய தாத்பரியத்தை இப்பொழுது சொல்றார். என்ன எங்கேயோ ஆரம்பிச்சது, 137வது ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சது கிமிச்சன்கிறதுனுடைய விளக்கம, உடனே அதே வார்த்தையை சொல்லி இந்த ஸ்ருதம் இருக்கே ஸ்ருதியில நம்ம கேட்டிருக்கோம், கிமிச்சன் இதி இதிஹி ஸ்ருதம், கிமிச்சன் அல்லவா நம்ம ஸ்ருதியிலிருந்து கேட்டிருக்கோம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இச்சன் அபி, ஞானி இடத்தில் இச்சை இருந்த போதிலும் அக்ஞவத் அஜானியை போல் ந இச்சேத், அஜானியை போல ஆசைப்படுவதில்லை. இப்போ இங்கே வித்யாரண்யர் எப்படி முடிவுரை செய்கிறார்னா, ஞானியினுடைய இச்சை அஜானியினுடைய இச்சைன்னு இச்சையை ரெண்டாக பிரிச்சர்றார். ஞானிகிட்டு இருக்கிற ஆசை, அஜானிகிட்டு இருக்கிற ஆசை வேறு. இச்சன் அபி, ஞானி இச்சைப்பட்டாலும் அக்ஞவத் என்றால் அக்ஞானியை போல் ந இச்சே இச்சைப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அக்ஞானிக்கு ஆசை இருக்கு, ஆனால் அந்த ஆசை அவனுக்கு பந்தத்தை கொடுக்கிறது. ஞானியிடமும் ஆசை இருக்கு, ஆனால் அந்த ஆசை வந்து அவனுக்கு பந்தத்தை கொடுப்பதில்லை. இப்போ காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆசை வந்து இச்சா ஆபாசம், அது ஆசையை போல ஒரு தோற்றம், ஆனால் ஆசை கிடையாது. இப்போ அஜானியினுடைய இச்சையில் வந்து நிபந்தனை இருக்கு, அந்த ஆசை நிறைவேறித்தான் ஆகணும், அப்பொழுது தான் நான் திருப்தன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த கரணத்தில் இருக்கிற ஆசைக்கும் தன்னுடைய பூர்ணத்துவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அஜானியினுடைய அந்த கரணத்தில் ஆசை இருக்கு, தன்னுடைய பூர்ணத்துவத்துடன் சம்பந்தம் கிடையாது. அந்த ஆசை நிறைவேறுச்சுன்னா அந்த கரணத்தில் இருக்கிற ஆசை நிறைவேறியிருக்கு, அவ்வளோதான். அந்த ஆசை நிறைவேறலையா, எத்தனையோ அந்த கரணத்தில் ஆசை தோன்றுறது நிறைவேறல, அதே போல் இந்த அந்த கரணத்துலேயும் ஒரு ஆசை வந்து நிறைவேறலை, அவ்வளோதான். அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே அஜானி இச்சைப்படுகின்றான், சம்சாரியாக இருக்கான். ஞானி இடத்திலேயும் இச்சை இருக்கு, அவன் சம்சாரியாக இருப்பதில்லை. அதற்கு காரணம், அவன் இச்சைப்படுகின்ற விஷயம் இருக்கே அதை மித்தியா என்று உணர்ந்துள்ளான். நாம் வந்து இச்சைப்படுறதும் மித்தியா, அந்த இச்சை நிறைவேறினாலும் பொய் தான், நிறைவேறாவிட்டாலும் பொய் தான்ங்கிற ஞானம் அவனிடம் இருப்பதனால். இப்போ இச்சன் அபி அக்ஞவத் ந இச்சேத், அதனால தான் ஸ்ருதி கிமிச்சன், அவன் எதை விரும்புபவனாகனு ஆக்ஷேபம் செய்யும் பொழுது அங்கே ஞானிக்கு விஷயம் இல்லை. இனி அடுத்த ஸ்லோகத்தில் முடிவுரை செய்கின்றார், இதே கருத்தை கூறி முடிக்கின்றார். 191வது ஸ்லோகம். ராகோலிங்கமபோதஸ்ய சந்து ராகாதயோ புதே இதி சாஸ்த்ரத்வயம் சார்த்தம் ஏவம் சத்ய விரோதத்க. இரண்டு விதமான உபனிஷத் வாக்கியங்கள் சாஸ்திரங்கள் இருக்கின்றது. அந்த இரண்டு விதமான வாக்கியங்களையும் குறிப்பிட்டு இங்கு நாம் விசாரம் செய்த அடிப்படையில் பார்த்தால்,
அந்த இரண்டு வாக்கியங்களுக்கும் விரோதம் இல்லை என்று சொல்றார். அந்த இரண்டு வாக்கியங்கள் முதல் வரியில் சொல்றார். முதல் வாக்கியம் உபனிஷத்துக்குள் இருக்கின்ற வாக்கியம், ராகக லிங்கம் அபோதஸ்ய. அபோதஸ்ய என்றால் அஜ்ஞானிகளுக்கு ராகக லிங்கம், அவன் அஜ்ஞானிங்கிறதுக்கு காரணமே பற்றுதான். ஒருத்தன் அஜ்ஞானிங்கிறது ஆத்ம அஜ்ஞானத்துடன் இருக்கின்றான்ங்கிறத எதை வச்சு சொல்வதுனா, ராகக லிங்கம். லிங்கம்னா அடையாளம், ஹேது அடையாளம். ராகக லிங்கம்னா பற்றுதான் அடையாளம். எதற்குனா அபோதஸ்ய, அவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை என்பதற்கு. ஒருத்தனுக்கு ஞானம் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிப்பதுனா, அவனுக்கு ஆசை இருந்ததுன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ராகக லிங்கம், ஏன்னா ஆத்ம ஞானம் வந்து சூக்ஷ்மமானது, அது இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிந்து கொள்வதுனா, அவனுக்கு பற்று இருந்தால் ஆசை இருந்தால் அவன் ஞானி அல்ல. இது ஒரு வாக்கியம். இனி ஒரு வாக்கியம், புதே ராகாதயக சந்து. ஞானியிடத்தில் ராகங்கள் இருக்கட்டும். புதேன ஞானிகளிடத்தில், ராகாதயகன ராகம் போன்றவைகள், ராகம் கருணா போன்றவைகளெல்லாம் சந்துன இருக்கட்டும். ஞானிகளிடம் எல்லா குணங்களும் இருக்கட்டும், ராகம் போன்றவைகள் ஞானியிடம் இருக்கட்டும். இப்படி சில வாக்கியங்கள். இப்போ உபனிஷத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, சோஷ்ணுதே சர்வான் காமான், மற்றவனாவது ஏதோ கொஞ்சத்தை அடைவான், இவன் என்ன பண்ணுவான், எல்லா ஆசைகளையும் அடைகின்றானா. இப்படி உபனிஷத்திற்குள்ள இரண்டு முரண்பட்ட வாக்கியங்களை பார்க்கிறோம். அஜ்ஞானிங்கிறதுக்கு அடையாளமே பற்றுதான், ஞானியிடம் ஆசைகள்லாம் இருக்கட்டுமே, இப்படி ஒரு வாக்கியம். இங்கு என்ன சொல்றார், நாம விசாரம் செய்தபடி பார்த்தால் இந்த இரண்டு வாக்கியத்திலும் முரண்பாடு இல்லை. இதை இரண்டாவது வரியில ஏவம் சதி அப்படின்னு பிரிக்க வேண்டும். சத்திய விரோததகன் இருக்கு, அதை சதி அவிரோததக. ஏவம் சதி என்றால் இவ்விதம், நாம் இதுவரை விசாரம் செய்தபடி பார்த்தால் அவிரோததக, விரோதம் இல்லாத காரணத்தினால் சாஸ்திரத்வயம், இந்த இரண்டு சாஸ்திரமும் சார்த்தம். சார்த்தம்னா அர்த்தவத், அர்த்தத்துடன் கூடியதுதான், தவறானது அல்ல. சார்த்தம்னா அர்த்தேன சக, அர்த்தேன சக வர்த்ததேனா பிரயோஜனத்துடன் கூடியது, நீக்கத்தக்க வாக்கியம் அல்ல, ரைட் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். அவிரோததகன இந்த இரண்டு வாக்கியத்திற்கும் விரோதம் இல்லாத அடிப்படையில். ஏன் விரோதம் இல்லைனா, ஏவம் சதி இவ்விதம் நாம் பார்க்கும் பொழுது, நாம் இவ்விதம் பார்க்கும் பொழுது விரோதம் இல்லாத காரணத்தினால் இது சாஸ்திரத்வயம், இந்த இரண்டு சாஸ்திரங்களுக்கும் சார்த்தம் பயனுடையது, அதில் தவறில்லை. அது எப்படி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அஜ்ஞானி வந்து ஆசைப்படுவதற்கு காரணம் அபூர்ணத்துவம், தன்னையே பார்க்கும் பொழுது ஒரு குறை தனக்குள் தெரிகின்றது, அதிலிருந்து ஆசை வருகின்றது. ஞானியினுடைய ஆசைக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது அபூர்ணத்துவத்திலிருந்து வருவதில்லை, அது பிராரப்த வசாத். அதை நம்ம பார்த்துருக்கோம், இச்சா பிராரப்தம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த பகுதியில் தான் வித்யாரண்யர் வந்து இச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம், அந்நிய இச்சா பிராரப்தத்தை எல்லாம் விசாரம் செய்தார். அப்படி பார்க்கையில் அது பிராரப்தத்தினால் ஞானிக்கு ஆசை வருகின்ற. ஒரு ஞானிக்கு வந்து புஸ்தகம் எழுதலான்னு ஆசை வருது, சங்கராச்சாரியார் பாஷ்யம் எழுதலான்னு ஆசை வந்ததுன்னா அது அபூர்ணத்துவத்திலிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. பிறகு வந்து ஒரு ஞானி பாதியில் எழுதி நிறுத்திட்டார்னு வச்சுக்குவோமே, அதையும் குறை சொல்லக்கூடாது. எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. காரணம் என்ன, அது அவருடைய பிராரப்தம். அந்த பிராரப்தமும் சமஷ்டி பிராரப்தம், அதனால் சமஷ்டி சமுதாயத்துக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு தேவை இருந்தால் அந்த தேவை இவருக்குள்ளே ஒரு பிராரப்தமாக வந்து ஒரு ஆசையாக உற்பத்தியாகி ஒரு செயல் நடக்கும், அப்படி இல்லை என்றால் நடக்காது. பிறகு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞானியினுடைய ஆசை நிபந்தனை அற்றது, அது பூர்த்தியானாலும் சரி பூர்த்தியாகாவிட்டாலும் சரி அவருடைய அபூர்ணத்துவம்
எந்த விதத்திலும் மாறுபடுவதில்லை, பாதிக்கப்படுவதில்லை. அதனால மன நிறைவுடன் ராகாதயக புதே சந்து திருப்தக சன், மன நிறைவுடன் ஞானியினிடம் ஆசைகள் இருக்கட்டும், ஆனால் அஞ்ஞானிகளிடம் ராகக லிங்கம், அஞ்ஞானியிடம் இருக்கின்ற பற்று இருக்கே அது வந்து அவனுடைய அஞ்ஞானத்துக்கே அடையாளமாக இருக்கின்றது. இது சாஸ்திரத்வயம் சார்த்தம். ஆகவே இவ்விதம் விசாரம் செய்வதனால் விரோதம் இல்லாத காரணத்தினால் இந்த இரண்டு வாக்கியமும் சரிதான். இதுதான் வேதாந்தத்தில் வந்து நம்ம ரொம்ப சூக்ஷ்மமாக புரிந்து கொள்ள வேண்டிய இடம். பல இடங்களில் கான்ட்ரடிக்ஷனாகவே இருக்கும், அதை நம்ம எந்த ஆங்கிளில் எந்த அடிப்படையிலும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் கிமிச்சன் என்ற விசாரம் முடிவடைகின்றது. இதில் வந்து முதல்ல எப்படி ஆரம்பித்தார், ஏதாவது பொருள் இருந்தாத்தேன ஞானி ஆசைப்பட முடியும் என்று விஷய நிஷேதம் முதல்ல செய்தார். ஞானி வந்து ஏன் ஆசைப்படுவதில்லை, கிமிச்சன்னா எதை விரும்புபவனாகனா அவனுக்கு அறிவில் தெரிஞ்சிடுது எதுவுமே பொருள் இல்லை, இங்கே பொருளே இல்லைன்னு தெரிஞ்சதற்கு பிறகு அவன் எதை விரும்புவான். பிறகு என்ன செய்தார், ஞானி மட்டுமல்ல சாதகனே தோஷ திருஷ்டியில ஆசையிலிருந்து விடுதலை அடைய முயற்சி செய்கிறான்னு சொல்லி தோஷ திருஷ்டியை பற்றியெல்லாம் சொன்னார். இந்த விஷயத்தில் இருக்கிற தோஷ திருஷ்டியை பற்றி பேசினார். அதற்கு பிறகு பூர்வபக்ஷி வந்தான், பிராரப்த வசத்தில் இவன் ஆசைப்பட்டா என்ன பண்ணுறதுன்னா அவன் வந்து துக்கத்துடன் தான் அனுபவிப்பான்னு சொன்னார் வித்யாரண்யர். அதாவது அவன் அனுபவிச்சாலும் கூட அதில் ஒரு ருசி அவனுக்கு இருக்காது அப்படின்னு என்ன அர்த்தம், அதில் அவன் மூழ்கி விட மாட்டான் அப்படி சொல்லி பிறகு மூன்று விதமான பிராரப்தத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தி இறுதியில் துவைதத்தை மறக்கிறது லட்சியமல்ல, துவைதத்தை மித்தியான்னு ஆக்கிறது தான் லட்சியம். ஆனால் துவைதம் நமக்கு துயரத்தை கொடுக்கும் பொழுது நாம் துவைதத்தை மறக்கும் அளவு, அதாவது மறக்கிறதுனா துவைதத்தை விட்டு விலகி இருந்து நிதித்தியாசனம் செய்வதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறி இந்த விசாரத்தை முடித்தார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து உபனிஷத்தினுடைய அடுத்த பகுதியான கஸ்ய காமாய என்ற பகுதியினுடைய விளக்கத்துக்கு வருகின்றார். 192வது ஸ்லோகம். ஜெகன்மித் ஸ்வாத்மா அசங்கத்வஸ்ய சமீக்ஷணாத் கஸ்ய காமா ஏதி வசக போக்த்ர பாவ விவக்ஷயம். இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 192வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 222வது ஸ்லோகம் வரை, 222 வரை கஸ்ய காமாய என்ற பகுதிக்கான விளக்கம். கஸ்ய காமாய, உபனிஷத்தினுடைய 2வது வரியில் ஆத்மானம் அயமஸ்மீதி விஜானியாச்சே, நானே இந்த பிரம்மன் என்று ஒருவன் அறிந்தால் கிமிச்சன் எதை அவன் விரும்பி கஸ்ய காமாய யாருக்காக ஷரீரம் அனுசஞ்சரே தன்னைத்தான் துயரப்படுத்திக் கொள்வான். இதுதான் மந்திரம். இதில் கிமிச்சன்கிற பகுதியில் போக்கியம் இருந்தாத்தேன ஆசைப்படுவது, ஆகவே போக்கிய வஸ்து நிஷேதம் செய்யப்பட்டது. கஸ்ய காமாயங்கிற பகுதியில் போக்தா நிஷேதம் செய்யப்படுகிறது. இங்கே அனுபவிக்கிறதுக்கு ஆள் இருந்தாத்தேன அனுபவிப்பான், ஆகவே கஸ்ய காமாயங்கிற பகுதி போக்திரு நிஷேதம், கிமிச்சன்கிற பகுதி போக்கிய நிஷேதம், அனுபவிக்கிறதுக்கு பொருளே இல்லைங்கிறது கிமிச்சன்கிற பகுதி, அனுபவிப்பவனே இல்லை அப்படிங்கிறது கஸ்ய காமாய. இது வந்து முதலுக்கே இதுன்னு சொல்வது, இங்கே ஆள் இருந்தால் தான் அனுபவிக்கிறதுக்கு, முதல்ல வந்து அனுபவிக்கிறதுக்கு ஆள் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அனுபவிக்கிறதுக்கு பொருள் இல்லை, இவர் விட்டால் சாப்பிட்டுருவாரா நாங்கள் சாப்பாடு இல்லை, அது முதல்ல
பொருள் இல்லை, அதனால் இவர் சாப்பிடாமல் இருக்கார். இங்கே சாப்பிட்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே போக்தாவே இல்லையே, போக்தா இருந்தால் தானே ஏதாவது ஒரு பொருளை அனுபவிக்க முடியும். இப்போ கஸ்ய காமாயங்கிற பகுதி வந்து போக்தாவே நிஷேதம் செய்யப்படுகிறது. மிக அழகாக இந்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகிறார். போக்ய நிஷேதம் செய்வதற்கு ஒரு ஹேது வேண்டும் அல்லவா, அது என்ன? அதாவது எதன் அடிப்படையில் கிமிச்சன்கிறத நிலைநாட்டினோம் அதை ஞாபகப்படுத்துகிறார். அதாவது பொருளே இல்லைன்னு சொல்வது எதன் அடிப்படையில்? எப்பொழுதுனா பொருளையெல்லாம் முன்னாடி வச்சுட்டு, தூங்குறது போது சொன்னால் பரவாயில்ல, எல்லா பொருளையும் முன்னாடி வச்சுட்டு பொருளே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னா, அந்த பொருள் மித்தியா அப்படின்னு புரிந்து கொண்ட காரணத்தினால். இப்போ இந்த ஜெகத் மித்தியாங்கிற புத்தியில் இவனுக்கு பொருள் இல்லாமல் போகுது. இப்போ ஞானிக்கு வந்து எந்த பொருளுமே அனுபவிக்கிறதுக்கு இல்லை, ஏன் அப்படின்னா அது மித்தியாவாயிடுதான். அதனால தான் ரொம்ப பேர் பயந்துக்கிறாங்க சாஸ்திரத்துக்கு வர்றது. காரணம் என்ன? ஒன்றுமே இல்லாமல் போயிருமே, நான் மித்தியான்னு புரிஞ்சிருவனோ வைராக்கியம் வந்துருமோன்னு சில பேர்த்துக்கு பயம். என்னமோ அவ்வளோ சுலபமாக வைராக்கியம் இவர்கிட்ட வந்து கெஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி, நான் உங்கள்கிட்ட வர்றேன் வர்றேன்னு சொல்கிற மாதிரி சில பேர்த்துக்கு வைராக்கியத்தை கண்டு பயம், ஞானம் வந்துருமோன்னு பயம். காரணம் என்ன? நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிருமே, எல்லாமே இல்லாமல் போயிருமே, ஒன்றுமே இல்லாமல் போயிருமே. அதனால தான் மற்றவங்களும் பயந்து கொள்கிறார்கள். அவங்க பயத்துக்கு ஆனா விஷயம்தான், என்னமோ இவர் வேதாந்தம் படித்த உடனே பற்றின்மை வந்துவது போல. காரணம் என்னன்னா இல்லாமல் போயிடும். எப்படி இல்லாமல் போயிடும்? மித்தியாங்கிற ஞானமே பொருளை இல்லாமல் செய்து விடும். அப்போ இங்கே எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? கிமிச்சன்கிற பகுதிக்கு பொருளை இல்லைன்னு நம்ம சொல்வதற்கு காரணம் ஜெகத்தினுடைய மித்தியாத்துவ புத்தி தான். அதுபோல கஸ்ய காமாயங்கிற இடத்துல நாம் போக்தாவே இல்லைன்னு சொல்றது எதன் அடிப்படையில்? அங்கே போக்யம் இல்லைன்னு சொல்வது மித்தியாத்துவ ஞானத்தின் அடிப்படையில். இங்கே கஸ்ய காமாயங்கிற இடத்துல நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? அனுபவிக்கிற ஆளே இல்லைன்னு சொல்கிறோமே, அது எந்த ஞானத்தின் அடிப்படையில் என்றால் ஆத்மா அசங்கக என்ற ஞானத்தின் அடிப்படையில் என்று இங்கு பதில் சொல்றார். இப்போ ஆத்மா அசங்ககங்கிற ஞானம் போக்தா இல்லைங்கிறத நிலைநாட்டுகின்றது. ஆத்மா அசங்ககங்கிற ஞானம் வந்து போக்திரு நிஷேதத்திற்கு காரணம், போக்ய நிஷேதத்துக்கு காரணம் ஜெகத்தினுடைய சத்தியத்துவ புத்தி. எப்பொழுதெல்லாம் நான் போக்தான் நினைக்கிறோமோ உடனே அகம் அசங்கக அப்படின்னு வந்துடும். அசங்கத்துவத்துக்கும் போக்தா இல்லைங்கிறதுக்கு என்ன சம்பந்தம் என்றால், அதெல்லாம் பிறகு விளக்க போகிறார், அவரே சொல்ல போகிறார். எந்த ஒரு போகம் வேண்டுமானாலும் நான் வந்து அந்த பொருளோடு சம்பந்தம் வைக்க வேண்டும். சம்பந்தமே இல்லைன்னா போக்தாவும் கிடையாது, போகமும் கிடையாது. அப்போ நான் போக்தாவாக வேண்டுமானால் அந்த பொருளோடு எனக்கு ஒரு சம்பந்தத்தை உருவாக்கி விட வேண்டும். நான் அசங்கக அப்படின்னு சொன்னால் நான் எப்படி போக்தாவாக இருக்க முடியும்? ஆகவே ஆத்மா அசங்கக என்ற ஞானத்தின் அடிப்படையில் இங்கு போக்திரு நிஷேதம் செய்யப்படுகிறது. அப்படி இங்கு அறிமுகப்படுத்துகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஜெகன் மித்யாத்வது, ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்தைப் போல. மிக மிக சுருக்கமாக அப்படியே பிடிச்சு எழுதுகிறார் இந்த ஒரு சொல். ஜெகன் மித்யாத்வதுங்கிற இடத்துல என்னென்னலாம் சேர்த்துன்னா நமக்கு புரியும்னா, கிமிச்சன்கிற இடத்துல போக்ய நிஷேதமானது ஜெகத் மித்தியான்னு சொல்வதன் மூலம் எப்படி செய்யப்பட்டதோ அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு வார்த்தைக்கு. கிமிச்சன்கிற இடத்துல போக்ய நிஷேதமானது ஜெகத் மித்தியாங்கிற ஞானத்தின் மூலமாக எப்படி செய்யப்பட்டதோ அது போல. இந்த வத்துனா அது போல. ஜெகன் மித்யாத்வது, கிமிச்சன்கிற இடத்துல போக்யம் இல்லைங்கிற கருத்து ஜெகன் மித்யாங்கிற ஞானத்தின் மூலமாக எப்படி செய்யப்பட்டதோ அதுபோல. ஸ்வாத்ம அசங்கத்துவஸ்ய சமீக்ஷணாத், ஆத்மாவினுடைய அசங்க சுரூபத்தை அறிவதனால்
கஸ்ய காமாய இதி வச்சக, கஸ்ய காமாய என்ற உபனிஷத்தினுடைய வச்சனத்தின் மூலம் என்ன செய்யப்படுகிறது? போக்த்ரு அபாவ விவக்ஷயா, போக்தாவினுடைய அபாவமானது விவக்ஷிக்கப்பட்டுள்ளது. அதாவது போக்த்ரு அபாவம், இங்க போக்தா இல்லை, போக்தான அனுபவிப்பவனே இல்லை. அபாவ விவக்ஷயா, போக்த்ரு அபாவ விவக்ஷயா, போக்தா இல்லை என்கின்ற விவக்ஷையின் மூலம் கஸ்ய காமாய இதி வச்சக பவதி, கஸ்ய காமாய என்ற சொல்லானது அமைந்துள்ளது. இந்த கஸ்ய காமாயங்கிற சுருதி வாக்கியம் எதன் அடிப்படையில்? போக்திரு இல்லைங்கிற ஒரு விவக்ஷையினால் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் அசங்கத்துவங்கிற ஞானம் இருப்பதனால், பார்ப்பதனால் இவ்விதம் அறிமுகப்படுத்தியுள்ளார். நாம் அடுத்த வகுப்பில் மேலும் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.